गजाननम्। भूतगणादिसेवितम् भूतगणादिसेवितम् कपित्तजम्बु कपित्तजम्बु फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतम् शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वतिनमस्तुभ्यम् सरस्वतिनमस्तुभ्यम् वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भम् करिष्यामि विद्यारम्भम् करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् हरिओम्। நூற்றி பத்தாவது வகுப்பு வரையிலும் பத்தாவது வெளிவரை பார்த்தோம். மூல்யம் பாகஹ வியாஜி பரிகஹ கிளிப்தம் அது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறது அவ்வளவு சரியில்லைன்னு நம்மளுக்கு பட்டதுனால ப்ராக்கெட்ல கரெக்டாக போட்டிருக்காங்க. ரூபிக்கம் அத்யக ச ஆயமுகம் வருமானத்துக்குரிய வழிகள் மூல்யம் மூலதனம் பாகஹ ஷேர் வியாஜி இருபத்தி ரெண்டாவது வரியில இந்த வியாஜி அப்படிங்கிறத பத்தி ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. மான உண்மான விசேஷக வியாஜி அப்படின்ட்டு அந்த அர்த்தம் இங்கேயும் பொருத்துமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஹரிகா பிரிமியா அப்படிங்கிறது மாதிரி வியாஜிய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. நான் அப்படி ஒரு வார்த்தை டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரி தெரியல. பணம் வரக்கூடிய வழிகள்
இதெல்லாம் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது 11. தேவ தேவ பித்ரு பித்ரு பூஜா பூஜா தான அர்த்தம் தான ஸ்வஸ்தி வாசனம். ஸ்வஸ்தி வாசனம் தான அர்த்தம் கமா போட்டிருக்காங்க. அப்படி கமா போட்டா தப்பா இருக்கும்னு அர்த்தம் வரும்னு நினைக்கிறேன். ஸ்வஸ்தி வாசனம் க்யூ ஒரே வார்த்தையா இருக்கிறது நல்லது. இல்ல சார், இதுல பூஜா தான் அதுக்கப்புறம் ஒரு கேப் போட்டு நார்த்தம் அப்படி போட்டு. அது விட இது சரிதான். ஆனா தானார்த்தம் பிறகு கமா தேவையில்லை ஒரு விதத்துல பார்த்தா. அப்படி கமா போட்டு அர்த்தம் எடுக்க முடியுமாங்கிறது பார்க்கணும். ஸ்வஸ்தி வாசனம் அந்தப்புரம் அந்தப்புரம் மகானசம் தூத பிராவர்த்திமம் தூத கோஷ்ட ஆகாரம் கோஷ்ட ஆயுத ஆகாரம் ஆயுத பண்ய கிரகம் பண்ய குப்ய கிரகம் கர்மாந்தஹ கர்மாந்தஹ விஷ்டிஹி விஷ்டிஹி பத்தி அஸ்வ ரத த்விப பரிக்ரஹ பத்ய பி வர கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால ஒத்தத்தைய படிக்கிறேன். பத்தி பத்தி அஸ்வ அஸ்வ ரத ரத்திப பரிக்ரஹ பரிக்ரஹ கோமண்டலம் கோமண்டல பசு பசு மிருக மிருக பக்ஷி பக்ஷி வியால வியால வாட்டாஹ வாட்டாஹ காஷ்ட காஷ்ட திருண திருண வாட்டாஹ வாட்டாஹ ச ச இதி இதி வ்யய சரீரம் வ்யய சரீரம். அதுல பணம் வரக்கூடிய வழிகளை சொன்னார். இதுவரையில நம்ம பணம் வரக்கூடிய விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ செலவு பத்தி பார்க்க போறோம். தேவ பித்ரு பூஜா தான கடவுளுக்காக வேண்டி பெரியவங்களுக்காக வேண்டி பூஜைக்காக வேண்டி தானத்துக்காக வேண்டி அர்த்தம் அப்படின்னா வேண்டி அதனால காரணத்துக்காக அதன் பொருட்டு அவைகள் பொருட்டு ஏற்படுறது ஒரு செலவு. கமாவை எடுத்துக்கிட்டா இப்படி எடுக்கணும். அடுத்தது ஸ்வஸ்தி வாசனம். ஸ்வஸ்தி வாசனத்துக்காக வேண்டி ஆசீர்வாதத்துக்காக வேண்டி ஒண்ணு பண்ணுற செலவு அப்படின்னு ஆங்கிலம் என்ன சொல்லுதுன்னா
கோவில்ல பெரியவங்கள்ல பூஜையில தானத்துல எல்லாம் சுஸ்தி வாசனம் பண்றதுக்கான சிறப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அடுத்தது அந்தப்புரம். அந்தப்புரம் அப்படின்னா பெண்கள் வசிக்கிற இடம், அதுக்கான செலவு, நகை நட்டு வாங்கி கொடுக்கணும், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும், அப்புறம் சேலை வாங்கி கொடு, பட்டு சேலை வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் அந்த கணக்குல வருமானு தெரியல. ஆனா வந்து சொல்லாது, நல்ல புருஷன் அப்படின்னா மனைவிய ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் மகிழ்விக்க வேண்டும். அப்படி ரெண்டு மூணு விஷயங்களை சொல்றார், அப்பதான் அவன் நல்ல புருஷன் அப்படிங்கிற. மகானசம் சமையல் கட்டு, தூத பிராவர்த்திமம் பிரவர்த்திமம் அதுல இருந்து பிராவர்த்திமம் வந்திருக்கலாம், தத்திதம் தூத பிராவர்த்திமம் தூதர்களுடைய கட்டமைப்பு, கோஷ்டா ஆகாரம், ஏற்கனவே வந்திருக்குது இதெல்லாம், ஸ்டோர் ஹவுஸ், ஆயுத ஆகாரம் ஆயுதங்கள் சேமிப்பு கிடங்கு, பண்ணிய கிரகம், வணிக இடம் ஷேர் மார்க்கெட்டும்பாங்க, குப்பிய கிரகம், பாதுகாப்பா பொருட்களை வைக்கிற, அதாவது பழங்கள் தானியங்கள் இந்த மாதிரி பிற்காலத்துக்கு சேமித்து வைக்கிற கிடங்குகள். இதை பத்தி விரிவா ஏற்கனவே சொல்லிட்டாரு. கருமாந்தக உற்பத்தியா ஆளர்கள், விஷ்டிகி இதுவும் ஏற்கனவே வந்திருக்குது, வேலைக்காரங்கன்னு எடுத்துக்கலாம், காசு வாங்காம வேலை பார்க்கறவங்கன்னு எடுத்துக்கலாம். ஆமா, அந்த இடத்துல காசு வாங்காம வேலை பார்க்கறவங்க அப்படின்னு எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆனா அதை செலவுல கொண்டு காட்டி இருக்கிறதுனால காசு வாங்காம வேலை வாங்குறவங்கள இங்க எடுக்க முடியுமா தெரியல. இல்ல காசு வாங்காம வேலை பார்க்கறவங்களுக்கு கூட தானியங்கள் கொடுப்பாங்க, சேலைகள் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இவங்க கொடுப்பாங்க. காசா கொடுக்க மாட்டாங்களே தவிர இப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அத செலவுல கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. பத்தி காலாட்படை, அஸ்வ குதிரைப்படை, ரத தேர்ப்படை, திப ரெண்டு தடவை குடிக்கிறது, துதிக்கையால ஒரு தடவை, வாயால ஒரு தடவை, அதனால யானை, பரிகிரக அப்படிங்கிறது அவைகளை விலைக்கு வாங்கிறது சேர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும்.
படையுடைய எண்ணிக்கைய குறையாம பார்த்துக்கிறது, புதுசா புதிதாக ஆரோக்கியமான குதிரைகள் யானைகள் கொண்டு வர்றது, பழையதை கழிக்கிறது, அந்த மாதிரி இந்த புதுசா சேர்க்கறதுனால வரக்கூடிய செலவை சொல்றார். இருக்கிறத மெயின்டைன் பண்றதும் ஒரு செலவு தான். கோமண்டலம், பசு கூட்டங்கள், தமிழ்ல பசு. அடுத்தது பசு மிருக, அந்த பசு வந்து தமிழ்ல விலங்குகள், மான், பறவைகள். வியாழ அப்படிங்கிறத இந்த இடத்துல பாம்புன்னு ஆங்கிலத்தில் எடுத்திருக்காங்க. வாட்டாகா, ஜூ, மிருக காட்சி சாலைன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வாட்டாகா அப்படிங்கிறத. காஷ்டம்னா வாட்டாகா, காஷ்டம்னா கட்ட, திருணம்னா புல்லு, கட்டைகள் புல்லுகள், அதாவது எரிபொருட்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது புல்லுங்கிறதுனால உணவுப் பொருள்னு எடுத்துக்கலாம். அவைகளை சேமிக்கிற இடம். இப்போ திலகாஷ்ட மகிஷ பந்தனம் அப்படின்னு ஒரு கதை உண்டு. கிருஷ்ணதேவராயர் அரண்மனைக்கு ஒரு பெரிய பண்டிதர் வந்திருந்தார். எந்த நூலையும் கரைச்சு குடிச்சவர். அப்போ அவரு கூட போட்டி போடணும். கிருஷ்ணதேவராயருடைய புலவர்கள் எல்லாம் ஏற்கனவே அவரை பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்க, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எல்லாம் அவரு கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறது கஷ்டம், சரி நாம போட்டி போட்டு தோத்தோம் அப்படின்னா நமக்கும் அவமானம் நாட்டுக்கும் அவமானம், அதனால யாரும் போட்டி போட தயாரா இல்ல. கிருஷ்ணதேவராயர் இது என்னடா நாட்டுக்கு அவமானம், பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அப்ப கடைசியில இழிச்சவாயே தெனாலிராமன் தான் கூப்பிட்டு நீதான் அவங்களுக்கு போட்டி போடணும் அப்படின்ட்டு பதிலுக்கு என்ன சொல்லுவாரு கேட்காம போயிட்டார். அடுத்த நாள் காலைல போட்டி தெனாலிராமன் அவங்க கூட போட்டி போடுவார் அப்படின்னு அறிவிச்சுட்டு இறங்கி போயிட்டார். தெனாலிராமன் அடுத்த நாள் ராஜாவுடைய கட்டளை ஆச்சு, அரசவைக்கு வந்தா. ஒரு ஏதோ ஒரு புஸ்தகம், நல்ல எருமையை கட்டுற பெரிய வடம் மாதிரி கழுத்துல கட்டி, சாதாரணமா ஓலை சோடினு சின்ன நூல்ல வச்சு திருப்பாங்க, இது பெரிய வடத்துல கட்டி ஒரு 8-10 வேற நல்ல பெரிய புஸ்தகம் தூக்கிட்டு வர வச்சு கொண்டு வச்சாச்சு அரசவையில. அந்த எதிர்த்த எதுவும் பண்டிதர் பார்த்துட்டு இது என்னடா புஸ்தகம் அப்படின்னு அறிஞ்சிட்டார். வாயை விட்டு கேட்க வச்சிருந்தார், இது என்ன புஸ்தகம் அப்படின்னு. அது இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே இந்த புஸ்தகத்தை படிச்சதில்லை. எங்க பரம்பரையில மட்டும்தான் இந்த புஸ்தகம் உண்டு. இதுக்கு பேரு திலகாஷ்ட மகிஷ பந்தனம் அப்படின்னு. இதை பார்த்த உடனே பண்டிதர் ராஜா கிட்ட, இந்த புத்தகத்தை நான் படிச்சது இல்லை, படிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து போட்டி போடு அப்படின்னு போயிட்டார். அப்படியே கம்யூனிட்டினார். அடுத்த நாள் வரல. அப்ப ராஜா கேட்டார், என்னப்பா இப்படி ஒரு ஆளை பயமுறுத்தி விரட்டி விட்டா, அப்படி என்னத்தா இருக்கு இந்த புத்தகத்துல அப்படின்னு. என்னால சொன்னா வேற ஒண்ணும் இல்லை ராஜா அப்படின்ட்டு இந்த எறும்ப கட்டுற கயிறை அவுத்தா அவுத்து துணிய விரிச்சா, உள்ள கொஞ்சம் எள்ளு குச்சி இருக்கு. சில அப்படின்னா எள்ளு, காஷ்டம்னா குச்சி,
எள்ளுக்குச்சி, மகிஷ பந்தனம் தான் எருமை கட்டக்கூடிய கயிறு, சில காஷ்ட வைஷ பந்தனம் இதுதான் அப்படின்னா. ராஜாவுக்கு அவருடைய சாதுரியத்தை நினைச்சு சந்தோஷம், பண்டிதரை விரட்டி விட்ட விட்டன அப்படி எப்படியோ அப்படின்னு. அதனால சாதாரண முறையில சில ஆட்களை சமாளிக்க முடியலன்னா இப்படிதான் சமாளிக்கணும். அது காஷ்ட திருண வாட்டாகாச்சி வய சரீரம், செலவினுடைய இடங்கள் இதெல்லாம் இந்தந்த மாதிரி ஏரியாவில் செலவுகள் வரலாம். ஆங்கிலம் The chanting of auspicious hymns during the worship of gods and ancestors. என்ன பண்ணாங்க, தேவபித்ரு பூஜா அடுத்தது தானார் தான தனி எடுத்திருக்காங்க. அது எப்படி இப்படி எல்லாம் எடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது, நம்ம அறிவு கெட்டல. சரி, எப்படி ஆனாலும் ஸ்வஸ்தி வாசனம், தேவபித்ரு பூஜா ஸ்வஸ்தி வாசனம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அது எப்படி அப்படியெல்லாம் எடுக்க முடியும்னு தெரியல. And on the occasion of giving gifts, தானார்த்தம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. The harem, the kitchen, the establishment of messengers, the storehouse, the armory, the warehouse, the storehouse of raw materials, manufactories, free laborers, maintenance of infantry, cavalry, chariots, and elephants. Maintenance தான் எடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற வார்த்தை பரிகிரக அப்படிங்கிறது, பரிகிரகங்கிறது புதுசா சேர்த்துக்கிறதுங்கிற அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. ரெண்டும் எடுத்துக்க வேண்டியதுதான். ஹெர்ட்ஸ் ஆஃப் கவுஸ், த மியூசியம் ஆஃப் மியூசியம்னு போட்டிருக்காங்க. ஜூ, பீஸ், டியர், பேர்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல்ல இருக்குன்னு, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், வண்டலூர், வண்டலூர் மிருக காட்சி சாலை, அண்ட் ஸ்னேக்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபயர்வுட் அண்ட் பவுடர் கான்ஸ்டிடியூட் த பாடி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். தமிழ் தேவ தானங்கள், ஹோமங்கள், யாகங்கள், அன்னபுரம், சமையலறை, தூதர்களை அனுப்புதல், பல்வகை பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்படும் ஆயுத சாலை, தானிய சாலை, வியாபார பொருட்களை சாலை, வனச்செல்வங்களை பாதுகாக்கும் இடம், தொழிலாளர்கள், சேவகர்கள், காலாட்படையினர், குதிரைகள், ரதங்கள், யானைகள், இவைகளை வாங்க பசுக்கள், மான்கள், பறவைகள், மிருகங்களின் வசிப்பிடங்கள், மரங்களின் வசிப்பிடங்கள்,
வைக்கோ முதலியவற்றின் சேகரிப்பிடங்கள். இவை அனைத்தும் செலவின் ஆகும். அதாவது செலவு. மறுபடியும் இருக்க படிங்க, கொஞ்சம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இந்த ஃபேன் ஆஃப் கொஞ்சம் சவுண்ட். ஆமா, ஏதோ ஒரு இது இருக்கு. இப்ப பரவாயில்ல, படிங்க பாபா. தேவபூதை ருத்து தேவத்துடைய புகழ், தானங்கள், ஹோமங்கள், யாகங்கள், அந்தப்புறம், சமையலறை, தூதர்களை அனுப்பி பல்வகை பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்படும் ஆயுத சாலை, தானிய சாலை, வியாபார பொருட்கள், வன செல்வங்கள் பாதுகாப்பு இடங்கள், தொழிலாளர்கள், சேவகர்கள், காலாட்படைகள், குதிரைகள், ரதங்கள், யானைகள், இவைகளை வாங்குதல், பசுக்கள், மான்கள், பறவைகள், மிருகங்களின் வசதி, மரங்களின் சேகரிப்பிடங்கள், வைக்கோல் முதலியவற்றின் சேகரிப்பிடங்கள், இவை அனைத்தும் செலவின் உருவமாகும். அதாவது செலவாக கர்மாந்தக தொழிலாளர்கள், விஷ்டிகி, சேவகர்கள் அப்படின்னு அழகா மொழிபெயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்ததை ஒட்டி கோஷ்டாகாரம், ஆயுதாகாரம், பண்ணிய கிரகம், குப்பிய கிரகம் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸ்வஸ்தி வாசனம் இவங்க மொழிபெயர்ப்புல வரலையோன்னு படுது. தேவ பூஜை, பித்ரு பூஜை, அப்புறம் தானார்த்தம் அப்படிங்கிறத யாகம், பூஜை அப்படி ரெண்டா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வஸ்தி வாசனம் பற்றி வரல இல்லையா? ஹோமங்கள், ஹோமங்கள், அந்த புறம், சமய சொஸ்தி வாச்சல விடுபட்டு போன மாதிரிதான் இருக்கு. சொஸ்தி வாச்சனங்கிறது பொதுவா பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, பிராமணர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, ரிஷிகள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு இது. பொதுவா நாம கோவில் பூஜைகள்ல ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகீம் மகிஷாஹ கோப்ராமணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஃ பிருத்திவீ சஸ்ய ஷாலினி தேஷோயம் க்ஷோபரஹிதஃ ப்ராஹ்மணாஃ சந்து நிர்பயாஃ. அந்த மாதிரி ஒரு எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். அதையும் ஸ்வஸ்தின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம இப்படியே ஒண்ணு அதை தொடர்ந்து இப்படியே ஒண்ணு பண்றது. அதாவது இது நான் முதல்ல சொன்னது ஆசீர்வாதம்ங்கிற தலைப்புல, ஓம் தேவ தேவோ தேவ தேவோத்தம தேவதா சார்வபௌம கிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஆசீர்வாத பிரிய ஆசீர்வாதம் அவதாரய
அப்படின்னு சொன்ன உடனே நாங்க ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் அப்படின்னு சொல்லுவோம். பெரியவங்களே எல்லாரும் ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொன்ன உடனே சொல்லுவோம். உடனே அடுத்தது ஓம் மகத்யோ நமஹ சுவாமினஹ பவந்த சர்வேஷன் வந்து. பெரியவங்களே, சுவாமிகளே, பக்தர்களே, எல்லாரும் கேளுங்க. உடனே அவங்க எல்லாம் தத்தாஸ்து சொல்லப்பா கேட்கலாம் அப்படிம்பாங்க. அல்லது அந்த இடத்துல சொல்லாம அடுத்தது இன்னொரு வரி சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸ்வஸ்தி மந்திரார்த்தா சத்யா சப்லா சந்த்விதி மகாந்தோனு கிருண்ணந்து. இப்ப சொல்ல போற ஸ்வஸ்தி மந்திரம் உண்மையாகட்டும் பலம் உள்ளதாகட்டும் என்று பெரியவங்களே அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல தத்தாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லி ஒரு நீளமான ஸ்வஸ்தி வாசகம், அஸ்ய தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகஸ்ய தேவதேவோத்தமஸ்ய தேவதா சார்வபௌமஸ்ய சகல நிஷ்கலஸ்வரூபஸ்ய ஷட்ரிகிம் சத்வாதீதஸ்ய ஷட்ரிகிம் சத்தத்வாதீதஸ்ய சர்வஜ்ஞத்வ சர்வேஸ்வரத்வ சர்வாந்தர்யாமித்வ சர்வஸ்ரஷ்டத்வ சர்வபோக்திருத்வ சர்வசம்ஹாரகத்வ சர்வபாலகத்வ சர்வவியாபகத்வ சர்வசக்திமத்வாதி குணகண விபூஷிதஸ்ய வேதாந்த வேத்யஸ்ய பார்வதீசநாதஸ்ய ரிஷபவாகனாரூடஸ்ய கைலாசிகரநிவாசஸ்ய நந்திபிருங்கி சண்டகுண்டோதர பதஞ்சலி வியாக்ரபாத விநாயக ஷண்முகாத்யைஹி சகல பிரமத கண சேவித சேவியமானஸ்ய இதுக்கு பிறகு அந்த இது வரைக்கும் ஒரே தான் வரும். இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் தெய்வத்தை பத்தி வரும். இது இப்போ கோயம்புத்தூர் ஆசிரமமா இருந்தா மௌனம், அங்குள்ள தட்சிணாமூர்த்தியா இருந்தா மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவஸ்ய சின்முத்ராங்கிதகரஸ்ய சனகாதி முனிபு ஜனவிருத்தஸ்ய சனகாதி முனிஜன ஆவிருத்தஸ்ய வடமூல நிவாசஸ்ய முமுக்ஷு ஜனவரதஸ்ய சம்சார பய நிவாரகஸ்ய லோகானுக்ரஹ காரகஸ்ய பக்தானுக்ரஹ வரதஸ்ய பகவதஹ ஸ்ரீ ஞான கணபதி ஞானேஸ்வரி நர்மதேஸ்வர சுவாமி சகித ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி சுவாமினஹ. இதுவரையிலும் அந்த பர்டிகுலர் தெய்வத்தை பற்றின விவரம், நித்திய பூஜா அபிஷேக அலங்கார நைவேத்திய தீபாராதன கர்ம மத்தியே யத்கிஞ்சித் மந்திரலோபே தந்திரலோபே கிரியாலோபே சக்திலோபே ஸ்ரத்தாலோபே காலலோபே நியமலோபே நைவேத்யாதி விஹிதலோபே ச. ஏதாவது பூஜையில குற்றம் குறை நிறந்திருந்தா சர்வம் யதா ப்ரோக்தம் யதா சாஸ்திரானுஷ்டிதம் பகவத் பிரீத்திகரம் பூயாத் இதி மகாந்தோனு கிருண்ணந்து. எல்லாமே சாஸ்திரத்துல சொன்னபடிக்கு நடந்ததாக பெரியவங்க ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு அந்தால பெரியவங்க எல்லாம் தத்தாஸ்து அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்ன குறை இருந்தாலும் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டா அது நிறைவான மாதிரி. அதனால பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஒருவேளை இது ரிஷிகேஷா இருந்தா இந்த அஸ்ய தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகஸ்ய தேவதேவோத்தமஸ்ய தேவதா சார்வபௌமஸ்ய சகல நிஷ்கல ஸ்வரூபஸ்ய க்ஷத்ரியம் சத்தத்வாதீதஸ்ய சர்வஜ்ஞத்வ சர்வேஸ்வரத்வ சர்வாந்தர்யாமித்வ சர்வஸ்ரஷ்டத்வ சர்வபோக்திருத்வ சர்வசம்ஹாரகத்வ சர்வபாலகத்வ சர்வவியாபகத்வ சர்வசக்திமத்வாதி குணகண விபூஷிதஸ்ய வேதாந்த வேத்யஸ்ய பார்வதீசநாதஸ்ய ரிஷபவாகனாரூடஸ்ய கைலாசசிகர நிவாசஸ்ய நந்திபிருங்கி சண்டகுண்டோதர பதஞ்சலி வியாக்ரபாத
விநாயக சண்முகாத்யைஹி சகல பிரமத கண சேவித சேவியமானஸ்ய அப்படிங்கிற இந்த இடம் வரைக்கும் ஒன்னா வரும். இதுல என்னன்னா, இதுவரைக்கும் சொன்ன எல்லாமே அந்த தெய்வத்தினுடைய சிறப்பா இருக்கும். அந்த தெய்வத்துக்கு எல்லா சக்தியும் உண்டு, எல்லா இடம் வியாபிச்சிருப்பார், எல்லா வரங்களும் கொடுப்பார், எல்லா நோய்களையும் தீர்ப்பார், இப்படி ஒரு பட்டியல் வரும். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அந்த பூஜை, அதுல சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்படிங்கிறது. இந்த லோக் சகல பிரமத கண சேவித சேவிய மானசிய, அதுக்கப்புறம் லோகானுகிரக காரகசிய, அது வரையிலும் எல்லாம் ஒரே மாதிரி. ரிஷிகேஷ்ல அப்புறம் பக்தானுகிரக வரதஸ்ய பகவதக ஸ்ரீ ஹைம நினைக்கிறேன், அதுவும் வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஸ்ரீ ஹைமவதி சமேத ஸ்ரீ கங்காதரேஸ்வர சுவாமினக நித்ய பூஜாபிஷேக அலங்கார தீப் நைவேத்ய தீபாராதன கர்ம மத்தியே, இது டெய்லி பண்றதா இருந்தா, இல்ல விசேஷ நாள் பிரதோஷம்னா அப்ப நித்தியம் சொல்ல மாட்டாங்க. நைவேத்ய பிரதோஷ பூஜா அபிஷேக அலங்கார நைவேத்ய தீபாராதன கர்மணி மத்தியே எத்கிஞ்சித் மந்திரலோபே தந்திரலோபே, அப்புறம் அப்படியே வந்துடும். அப்படி ஒரு தத்தாஸ்து பெரியவங்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு அடுத்தது சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து, அதனால பெரியவங்க எல்லாரும் தத்தாஸ்து, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், சரி அப்படியே ஆகட்டும். சர்வே சர்வம் வரேன், சர்வம் சமஸ்தம் சன்மங்கலானி சந்து, எல்லாமே மங்களமாக ஆகட்டும். அதுல பெரியவங்க தத்தாஸ்து, அஸ்ய தர்மஸ்ய உத்தரோ உத்தராபிவிருத்திரஸ்து தத்தாஸ்து, ராஜோ ராஜா தார்மிகோ விஜயீ பவது தத்தாஸ்து, தே தேசோயம் நிருபோத்ரவோ அஸ்து, இந்த தேசம் உபோத்ரவம் இல்லாமல் இருக்கட்டும். பாருங்க, ஒரு தினசரி பூஜைங்கிறது இதெல்லாம் அதனுடைய ஒரு அம்சங்கள். பூஜையை பத்தி விஷயம் தெரியாதவங்க எதுக்கு பூஜை வெட்டியா அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. இது சில அம்சம் மட்டும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சத்யாயேதா ஆசிஷ சந்து ததாஸ்து, இப்படி இவ்வளவும் சொல்லி பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, இதத்தான் சொஸ்தி மந்திரம் அப்படின்ட்டு சொல்றது. இதுதான் சொஸ்தி வாசனம் அப்படின்னு சாணக்கியர் குறிப்பிடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்ல அது விடுபட்டு போயிருக்கு. அடுத்தது 12, ராஜவர்ஷம் ராஜவர்ஷம் மாசஹ மாசஹ பக்ஷஹ பக்ஷஹ திவஸஹ திவஸஹ ச ச விஷ்டம் விஷ்டம், எனக்கு வர்ஷா அப்படின்னு இருக்கு, அது சரியா வருமானு தெரியல. வர்ஷா வர்ஷா ஹேமந்த ஹேமந்த கிரீஷ்மானாம் கிரீஷ்மானாம் திருதீய சம சப்தமாஹ
திருத்தீய சப்தமாக திவச ஊனாக திவச ஊனாக பக்ஷாக பக்ஷாக சேஷாக சேஷாக பூர்ணாக பூர்ணாக பிருதக் அதிமாசகஃ பிருதக் அதிமாசகஃ இதி காலஃ இதி காலஃ. டைம் அப்படின்னா என்ன, காலம்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. இதுல பூஜையை பத்தி வாய் எடுத்ததுனால அதை சொல்லிடலாம்னு பார்க்கேன். ஏதோ பூஜையில பகவானுடைய ஸ்தோத்திரங்கள், பகவானை வணங்குறது, பகவானுடைய மகிமைகள் பெருமைகள் இதெல்லாம் இருக்கும். பகவான் தான் நமக்கு பக்தி ஏற்படுத்துறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் சோடச உபச்சாரம் சொல்லிக்கிட்டு தூப தீப நைவேத்தியம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அதுக்கு பின்னாடி ஒரு வீட்டுக்கு வந்த பெரியவரை நம்ம எப்படி உபசரிக்கிறோம், எப்படி உபசரிச்சிருந்தோம் இன்னைக்கு இல்ல அப்படிங்கறது, பெரிய முன்காலத்துல எப்படி இருந்ததுங்கிறத கோவில் அவங்க பண்றதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்த உடனே காலலம்ப தண்ணி கொடுக்கறது, கையலம்ப தண்ணி கொடுக்கறது, முகாலம்ப தண்ணி கொடுக்கறது, அர்க்கியம் பாத்தியம் அந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. அப்புறம் அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கறது, குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றது, புது துணி கொடுக்கறது, அப்புறம் அவங்க அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு, அலங்காரம்னா பூ பொட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றது, இதெல்லாம் முடிச்ச பிறகு அவங்களுக்கு நைவேத்தியம் அதாவது உணவு கொடுக்கறது, இப்படி பூஜையினுடைய அம்சத்துல வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தீபாராதனை பூஜை பண்ணி சில சமயங்கள்ல காலெல்லாம் கழுவுவாங்க. அப்படி ரொம்ப கௌரவமாக ஒரு விருந்தினரை நம்ம எப்படி நடத்துவோம் அதே மாதிரி கோவில்ல பகவானுக்கு பண்ணுவாங்க. பேசிக் ஐடியா இந்த ரெண்டுக்கும் பின்னாடி தான். ஒரு விருந்தாளியை எவ்வளவு கௌரவமா நடத்தணுங்கிறது கோவில்ல பகவான் நடத்துற விதத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய விருந்தாளி பகவான் மாதிரி தான். இனி அந்த பூஜையில சோடச உபச்சாரங்கள் நடக்கும். அதுல வேத மந்திரங்களை சமர்ப்பிப்பாங்க. அப்படின்னா வேதம் படிச்சவங்க இருக்கணும், அவங்க வேத மந்திரம் நாலு வேதத்துக்குள்ள மந்திரங்களை சொல்லணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மந்திரங்களை
ஒவ்வொரு பா கொஞ்சம் சின்ன சின்ன பகுதிகளா பத்திகளை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி, பாரிஜாத புஷ்பம் சமர்ப்பயாமி எல்லாம் சொல்லி, அப்புறம் சத்ரசாமராதி சமஸ்த உபச்சாரான் சமர்ப்பயாமி. அது என்ன அப்படின்னா, சத்திரம் அப்படிங்கிறது விருந்தினருக்கு கொடை, சாமரம்ங்கிறது விருந்தினருக்கு விசிறி விடுறது. அடுத்தது, இன்னைக்கு உள்ள காலத்துல எல்லா இடம் ஒரே வெக்கையாதான் இருக்கு, யாராவது ஒரு ஆள் இருந்து விசிறிட்டு இருந்தா நல்லாதான் இருக்கும். இப்ப அந்த விருந்தினர் வெயில நடந்து வந்திருப்பார், வீட்டுக்குள்ள வந்த உடனே அவருக்கு விசிறி விடுறது. அடுத்தது சத்திரம் சாமரம் வெஜனக்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வெஜனக்கம் அப்படிங்கிறது விசிறி, சாமரம் அப்படிங்கிறது அது ஒரு விதமான விசிறி, மானுடைய வால்ல இருந்து அந்த முடியை வச்சு பண்ணக்கூடியதை சாமரம் சொல்லுவாங்க. வெஜனக்கம்ங்கிறது மற்ற விசிறி. அதுக்கப்புறம் தர்ப்பணம் ஆதர்ஷகம், அவரு முகம் பாக்குறதுக்கு கண்ணாடி கொடுக்கறது, மேக்கப் எல்லாம் கரெக்டா போட்டிருக்காரா அப்படின்ட்டு பாத்துக்கிறதுக்கு, குளிச்சு முடிச்சு சோப்பெல்லாம் போக குளிச்சுட்டு வந்துட்டாரா அப்படியெல்லாம் பாத்துக்கிறதுக்கு கண்ணாடியும் கொடுப்பாங்க. தான் சத்திர சாமர ஆதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்புறம் நாலு வேதங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் இவர் பகவானுக்கு ஒரு அந்த பகவானுடைய ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அப்புறம் திரவிட கானம், சமஸ்கிருதத்துல பூஜை நடந்துட்டு இருக்கும், அந்த பூஜையில ஒரு பாகம் போர்ஷன் வந்து திரவிட கானம் அப்படின்னு ஒதுக்கி இருக்கும். திரவிட கானம்னா பொதுவா தமிழ் பாடல்கள், அதாவது சமஸ்கிருதம் அல்லாத மொழி பாடல்களும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மீதியெல்லாம் சமஸ்கிருதத்துல நடந்துட்டு இருக்கு, அவங்க அவங்க தாய்மொழி அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் அந்த மாதிரி பாடுவாங்க. அதுக்கு அப்புறம்தான் இந்த ஆசீர்வாதம் வர்றது, சொஸ்தி வாசகம் வர்றது. அதுக்கப்புறம் மறுபடி ஒரு உத்தர நீராஜனம் பூஜை தீபாராதனை காட்டி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு, அப்புறம் சர்வே பவந்து சுக்கினக, எல்லாரும் நல்லா இருக்கணும், என்ன வந்து இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போ, எனக்கு நல்ல அறிவை கொடு, இப்படி மாதிரி பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணி அப்புறம் தான் அந்த பூஜை முடியும். ஒரு பூஜை அப்படிங்கிறது இது மாதிரிப்பட்ட அம்சங்கள் எல்லாம் உள்ளடக்கணும். நல்ல திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுவாரு, முன்னவனார் கோவில் பூஜைகள் முட்டிடில் மன்னர்க்கு தீங்குல வாரி வளங்குன்றும் கண்ணங்களவு மிகுந்திடும் காசினியில் என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே. பகவானுடைய கோவில் பூஜைகள் நடக்கொழுங்க நடக்கல அப்படின்னா மன்னர்க்கு தீங்குல ராஜாவுக்கு கெடுதல். நான் நிறைய எப்பவுமே சந்தோஷப்படுறேன், தமிழ்நாட்டில் நிறைய கோவில் பாடடைஞ்சு கிடக்கு பூஜை எல்லாம் கிடக்குங்கிறது பார்த்து சந்தோஷத்தான் படு. ராஜா அப்படியே நாசமா போட்டு, நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் நாசமா போக மாட்டான், ஆண்டா வனுக்கிறதே நாசமா போட்டு அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு. வாரி வளங்குன்றும், மழையினால பிரச்சனைகள் வரும், மழை பெய்யாது அல்லது அது அனாவிருஷ்டிம்பாங்க, அதிவிருஷ்டி அதிகமா பெய்து கெடுக்கும், அப்படி எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்குதுன்னா ராஜா சரியில்லை, கோவில்ல பூஜை நடக்கிறத கவனிக்கல அப்படின்னு அர்த்தம். கோவில் பூஜைகள் எல்லாம் சரி பண்ணி பார்க்கலாம். இப்ப யாருக்காவது திருமூலர் சொன்னது உண்மைதானா ரைட்டு தானா அப்படின்னு டவுட் இருந்தா எல்லா கோவில்களையும் தொலைக்கி, மசூதியான கோவில்கள் எல்லாம் பழையபடி கோவில்களாக்கி, 40,000 சொல்லுவாங்க, எத்தனை லட்சம் இருக்கோ தெரியாது, பிச்சைக்கார பயிலுக எங்களுக்கு 3 தந்தா போறோம் பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க, கோர்ட்டு பிச்சை போட்டா உண்டு இல்லைன்னா இல்ல. இப்போ அந்த கோவில்கள் எல்லாத்தையும் தொலைக்கி கரெக்டா பூஜை பண்ணாங்கன்னா சாஸ்திரோக்தமா ஆகமா படி
பூஜை எல்லாம் பண்ணாங்கன்னா ஒருவேளை இந்த நிலநடுக்கம், பூகம்பம், மழை இதெல்லாம் வராம இருக்குமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் எல்லா வருஷமும் அங்க மழை இங்க மழை, அங்க சேதம் இங்க சேதம் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆட்சியாளனுக்கும் விவரம் கிடையாது, பாரம்பரியம் தெரியாது, அதனால இதை பத்தி அவங்க கவலைப்படலை. நம்மளாவது கவலைப்படுவோம். திருமூலர் சொல்லியிருக்க, வாரி வளங்குன்றும் மன்னர்க்கு தீங்குல, வாரி வளங்குன்றும் கண்ணம் களவு மிகுந்திடும் காசினியில். இந்த ஸ்லோகம் நான் போன தடவைனோ உங்களுக்கு தான் சொன்னோம், கண்ணம் அப்படிங்கிற வார்த்தையில இதை சொன்னேன் நினைக்கிறேன். கண்ணம் களவு, திருட்டு, செவர்ல ஓட்ட போட்டு திருட்டு, கொள்ளை, இதெல்லாம் அதிகமாகும். இப்படி என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே, என்னுடைய குரு நந்தி தேவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கார். இந்த இடத்துல நந்திங்கிறது காளை இல்லை, சிவபெருமானுடைய ஒரு தொண்டர். பல பேர் நந்தியும் காளையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பெரியவங்க அபிப்பிராயப்படுறாங்க. நந்தி வேற, காளை வேற. காளை அவருடைய வாகனம், நந்தி அவருடைய அணுக்க தொண்டர். நம்ம ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நந்தியும் காளையும் ஒண்ணுன்னு ஆயிப்போச்சு. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி பூஜைங்கிறது எப்போதுமே தனிநபருக்காக வேண்டி கிடையாது. காயத்ரி மந்திரமே பாரதியார் பாஷையில சொல்றதா இருந்தா, செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. யார் அறிவை தூண்டி நடத்துக, எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படின்னு எல்லாருக்கும் தான் அந்த பிரார்த்தனை. தத்சவிதுர்வரே எண்ணியம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரசோதயாத். எங்களுக்குன்னு ப்ளூரல். அதனுடைய ஸ்லோகம் சொல்றதா இருந்தா, அதுக்கு ஒரு தக்க ஞாபகம் வரல, அதுக்கு ஒரு ஸ்லோகமும் உண்டு. சரி, தொண்டையில இருக்குது, அடுத்த வகுப்புல சொல்றேன். அந்த அதுலயும் அது ஸ்லோகமும் அப்படித்தான். ஏன்னா காயத்ரி எல்லாரும் சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அதனால காயத்ரிக்குன்னு ஒரு ஸ்லோகமும் இருக்கு. காயத்ரி மந்திர பலனை தரக்கூடியது. எங்கேயோ குறிச்சு வச்சேன். ஆயா சுவரதா தேவி, ஏதாவது ஒரு வார்த்தை ஞாபகம் வந்து அப்படியே வந்துடும். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன், பொதுவா பிரார்த்தனைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்முடைய பூஜைகள் பிரார்த்தனைகள் எல்லாம். இந்த அடிப்படை தெரியாதவங்க தான் பூஜைய பண்றத, பிரார்த்தனை பண்றத பத்தி ஒரு மரியாதை இல்லாதவங்களா இருப்பாங்க. அதுலயும் இந்த ஜந்து கூட்டம் இருக்க, இந்து மதத்தை காப்பாற்ற வந்தது, அதுலயும் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. அதுதான் இந்து மதத்தை காப்பாத்துறதுல முதல் எதிரிகளா இருக்காங்க. ஏன்னா இந்து மதத்தை பத்தி அடிப்படையே தெரியாதெல்லாம் இந்து மதத்தை காப்பாத்த கிளம்பிடுவாங்க. அதுதான் ரொம்ப பிரச்சனை. நாம எல்லாருமே முதல்ல இந்து மதம்னா என்னன்னு கத்துக்கணும். நம்முடைய சாஸ்திரங்கள் பாரம்பரியத்தெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காப்பாத்த கிளம்புனா நல்லா இருக்கும், அதிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இல்லாட்டா நீங்க 100 வருஷத்தை கொண்டாடுவீங்க, 200 வருஷத்தெல்லாம் கொண்டாடுவீங்க. ஆனா இந்து மதம் ஜந்து மதமாவே இருக்கும், இந்துக்கள் ஜந்துக்களாவே இருப்பாங்க. சொல்ல போனா வருஷங்கள் போக போக நிறைய காணாம போயிட்டே இருக்கும்.
அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், காப்பாத்த ஆள் இல்லாம. வேத பாடசாலைகள் நடத்துறதுக்கு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பூஜைகள் படிக்கிறதுக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி இப்பவே நிலைமைகள் இருக்கு. சரி, அதனால தேவ பித்ரு பூஜா தானம் இதெல்லாம் என்ன சாணக்கியர் ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா அவருக்கு தெரியும் அப்படின்னா என்னன்னு. துரதிருஷ்டவசமா இன்னைக்கு அரசியலுக்கு அங்க செக்யூலர் நாடு, கோமுத்திரம் குடிக்காத பையெல்லாம் நீ இந்து பூஜை கிறிஸ்தவ பூஜை பண்ணியா முஸ்லீம் பூஜை பண்ணியா எல்லாம் எடுத்து பார்த்து அப்படின்னு சொல்லுவான். கோமுத்திரம் படிச்சு குடிச்சிருந்தா அவனுக்கு புத்தி வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான். அவனை கோமுத்திரம் குடிக்க வைக்கணும், அப்பதான் அவனுக்கு எல்லாம் புத்தி வரும். மந்திரி பதவி போயிரும்னா மன்னிப்பு கூட கேப்பானு அப்பா, படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு வடிவேல் காவடி மாதிரி சொல்ல வேண்டியது என்ன திபுரா? மந்திரி பதவி எனக்கு ஒரு பொருட்டே இல்ல, நான் சொன்ன வார்த்தை தான் முக்கியம் அப்படின்னு. உச்சியில இருந்து மேல இருந்து கீழே வர எல்லாம் பல்டி பார்ட்டிகள் தான், அது பால்டாயிலா இருந்தாலும் சரி கோபுத்திரம் குடிக்காதவனா இருந்தாலும் சரி. சரி, நம்ம இப்போ இது 12வது இதுக்கு வருவோம். காலம்னா என்ன அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. ராஜவர்ஷம், அது ஏன் ராஜவர்ஷம்னு போடணும்னு தெரியல, ஒருவேளை இப்படி இருக்கலாம். யுதிஷ்டிர சகாப்தம், விக்ரமாதித்ய சகாப்தம், சாலிவாகன சகாப்தம், இதை எப்படி எல்லாம் அவர் காலத்துல புழக்கத்துல இருந்திருக்கலாம். அதனால ராஜவர்ஷம்னு பேரு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். விக்ரமாதித்தன் ராஜால பேரால, யுதிஷ்டிரர் ராஜால தர்ம ராஜால பேரால, விக்ரமாதித்தனை தோக்கடிச்ச சாலிவாகனன் ராஜா பேரால இப்படி யுகங்கள் கணக்கு போட்டிருக்காங்க, ராஜ வருஷங்களை கணக்கு போட்டிருக்காங்க. அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். இங்க வந்து கொல்லம் வருஷம்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல. கொல்லத்தை வந்து திருவிதாங்கூர் ராஜா பிடிச்சு ஜெயிச்ச நாள்ல இருந்து தொடங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பரவலாக பல்வேறு இடங்கள்ல ராஜா பேர்ல ஆண்டுகள் தொடங்கி இருக்கலாம். அதனால ராஜ வருஷம் அப்படின்னு வருஷத்துக்கு பேர் போட்டாரு. வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிரிகோரியன் கேலண்டர் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சாணக்கியர் சொல்லியிருக்காரு. யாராவது மோதிக்கு போய் சொல்லணும். இடையில பட்டியல் பட்டியல் சொல்றேன், நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் அதை சமர்ப்பிக்கிற தேதிய மாத்த போறோம் அப்படின்ட்டு ஜனவரிக்கு கொண்டு வர போறோம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் எழுதினேன் மோதிக்கு. எங்க ஊர்லாம் சித்திரை 1வது தேதி தான் வருஷம் பிறக்குது, நீ மார்ச் மாசம் பட்ஜெட் போட்டேன்னா புது வருஷத்துக்கு கணக்கா இருக்கும். அதனால சோலார் கேலண்டர் படி புது வருஷங்கிறது ஏப்ரல் தான், அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு போட்டேன். படிச்சாங்களா இல்லையா கடைப்பிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. நம்ம ஊர ஜங்க ஊதி வச்சோம். அடுத்தது மாசக மாசம், இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அவரே பிறகு இறங்கி சொல்ல போறாரு இல்லையான்னு தெரியல. சந்திரனை வச்சு வருஷமா, சூரியனை வச்சு வருஷமா, சந்திரனை வச்சு மாசமா, சூரியனை வச்சு மாசமா? பக்ஷக, வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிற பட்சங்கள் இருக்கு. திவசக தினம், சியுஷ்டம், வியுஷ்டம் இல்ல விஷ்டம். விஷ்டம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் எடுக்கலாம். அதிகாலை அல்லது பகல் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. திவசக அப்படிங்கிறது பகல் இரவு சேர்த்து ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டு, விஷ்டம்னா பகல் மட்டும் அப்படின்னு எடுத்துக்க வேணும் போல இருக்கு. அடுத்தது வர்ஷா, பொதுவா நமக்கு வந்து பொழுதுகள் பெரும் பொழுதுகள் ஆறு,
கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் அப்படின்ட்டு. அது மாதிரி சம்ஸ்கிருதத்திலயும் ஆறுதான், வருஷ ஹேமந்த கிரீஷ்ம ஷரத்து சிஷிர இன்னும் ஒண்ணு உண்டு டக்குனு வரல, இப்படி ஆறு உண்டு. இதுல நான் மூணு தான் போட்டிருக்காங்க, ஏன் போட்டாங்கன்னு தெரியல. வருஷ வருஷன்னு இருந்தா போதும், ஏன் வருஷா நெடில் இருக்குன்னு தெரியல. ஹேமந்த கிரீஷ்ம ரிதுக்கள், ரிது அப்படிங்கிறது இந்த இடத்துல சீசன் அப்படிங்கிற அர்த்தம் தரும். விண்டர் சம்மர் ரெய்னி, வருஷன்னா ரெய்னி, ஹேமந்த அப்படின்னா விண்டர், ஹிமம்னா பனி, கிரீஷ்ம அப்படின்னா கரம் கரம், அதனால சூடு. மற்றதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடக்கிடலாம் அப்படி தெரிஞ்ச நினைச்சோம் என்னமோ. சாணக்கியர் மூணு பேரை சொல்றாரா என்னமோ தெரியாது, அதாவது அவர் காலத்துல மூணு சீசன் தான் கணக்கு வச்சிருந்தாங்களா, அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சிக்கிட்டாங்களா தெரியல, ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் திருத்தீயா, திருத்தீய சப்தமா, திருதீயனா மூணாவது, சப்தமான ஏழாவது. திவச ஊனாகா பக்ஷாகா, இந்த காம்பவுண்ட எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது பெரிய சவால் தான். மூணாவது ஏழாவது நாலு இல்லாத பட்சங்கள் அப்படின்னு எடுக்கணும். அஷ்டமி இல்லாம ஏன் சப்தமின்னு எடுத்தாரு, பிரதமான்னு எடுக்காம ஏன் திருத்தியா எடுத்தாரு அப்படிங்கறதெல்லாம் கேள்வி வருது. இது நான் எடுக்கிற விதம், ஆங்கிலம் அதுல கொஞ்சம் குழம்பி இருக்காங்க, எனக்கு அது இன்னும் குழப்பமா இருக்கு. அடுத்தது சேஷாகா பூர்ணாகா, மீதி எல்லாம் முழுமையானது, என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. பிருதக் அதிமாசக, அப்புறம் தனி அதிமாசம், அதிமாசம்னு ஒரு மாச சில சமயங்கள எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க. ஒரே ஆங்கில சூரிய மாசத்துல ரெண்டு பௌர்ணமி அல்லது ரெண்டு அமாவாசை வந்ததுன்னா சந்திர மாசத்துல அதை அதிக மாசம் மட்டும் கணக்குல வச்சிருவாங்க. இது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது, அது பல டெக்னிக் இருக்கலாம், இது நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்துல சொல்றேன். அப்படி அதிக மாசம்னு ஒண்ணு, அப்ப வருஷம் மாசம் பக்ஷம், பக்ஷம்னா பதினஞ்சு பதினாலு வரும், திவசம் நாள்கள், விஷ்டம் பகல், அப்புறம் மூணு ரிதுக்கள் வருஷ ஹேமந்த கிரீஷ்ம, அடுத்தது சப்தமா திவச ஊனாகாங்கிறத ஏழு வாரங்கள் கூட எடுக்கலாம், அதை பத்தி எதுவும் பேச்சு வரல, வாரங்களை பத்தி பேச்சு வரதுனால நான் அப்படி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் சேஷாகா பூர்ணாகா சொன்னாங்கன்னு தெரியல, அதிமாசம் புரியுது. இப்படியெல்லாம் காலத்தை பத்தி பலவிதம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆங்கிலம். த ராயல் இயர், த மந்த், த பக்ஷா, த டே. பக்ஷாங்கிறத வேக்ஸிங் மூன், வேனிங் மூன் பீரியட் அப்படிங்கிறது மாதிரி ஆங்கிலத்துல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு விவரம் கிடையாது, அதனால அவங்ககிட்ட வார்த்தை கிடையாது, என்னால இருந்தா சொல்லி புரிய வைக்கணுமே. த டே, த டான், டான் அதிகாலைன்னு எடுத்திருக்காங்க விஷ்டத்துக்கு, அப்படியும் எடுக்கலாம், அதுவும் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பிரபாதம் அப்படி ஒரு அர்த்தமும் இருக்கு, அப்படி எடுக்கிறதுனால என்ன லாபம்னு எனக்கு தெரியாததுனால நான் அப்படி எடுக்கல. அடுத்தது வர்ஷா ஹேமந்த கிரீஷ்ம, த தேர்ட் அண்ட் செவன்த் பக்ஷாஸ் ஆஃப் சீசன்ஸ் சச் அஸ் ரெய்னி சீசன், த விண்டர் சீசன், த சம்மர் அண்ட் த சம்மர் ஷார்ட் ஆஃப் தேர் டேஸ். எனக்கு அதுல எதுவும் பிடி கிடைக்கல, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்க.
The third and seventh pakshas, அதாவது பட்சத்துல ஏழு மூணு ஏழெல்லாம் கிடையாது. பக்ஷம் அப்படின்னா கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் வளர்பிறை தேய்பிறை ரெண்டு தான் உண்டு. எங்கிருந்து ஏழு பட்சத்தை பிடிச்சாங்கன்னு தெரியல. ஆஃப் த சீசன் சச் அஸ் த ரெய்னி சீசன் விண்டர் சீசன் அண்ட் சம்மர் ஷார்ட் ஆஃப் தேர் டேஸ் ஊன திவச ஊனாக அப்படிங்கறத ஷார்ட் ஆஃப் தேர் டேஸ் எடுத்திருக்காங்க. இந்த பக்ஷாகாவ எப்படி இவங்க எப்படி எடுத்துனா திருத்தீய சப்தமாக பக்ஷாக திவச ஊனாக அப்படின்னு வார்த்தைகள் எல்லாம் ஜம்பிள் பண்ணிருக்காங்க. பண்ணாதான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும். அது எந்த பேசிஸ்ல பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. தமிழ் வரும்போது பார்ப்போம். த ரெஸ்ட் கம்ப்ளீட் சேஷாக பூர்ணாகா அப்படிங்கிறத ஏன் ரெஸ்ட் கம்ப்ளீட்னு தெரியல. ஆன்டி செப்பரேட் இன்டர் கேலரி மந்த் அதிக மாசம் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் டைம் தமிழ் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த வருடத்திற்கு ராஜ வருஷம் என்று பெயர். எப்படி 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 ஒரு மன்னன் ஆட்சி பொறுப்பிட்ட இந்த வருடத்திற்கு ராஜ வருஷம் என்று பெயர். ஆட்சி பொறுப்பேற்ற வருடம் மாதம் பிறையா தேய்பிறை என்ற விவரத்தோடு திதி கிழமை இவற்றுக்கு வியூஷ்டம் என்று பெயர். இந்த விவரங்கள் கணக்கு பதிவேட்டில் விவரங்களை குறிப்பிட்டுள்ள வேண்டும் என்று விவரத்தோடு திதி கிழமை பியூஷ்டம் என்று பெயர். மொத்தத்தையும் எடுக்க சொல்றாங்களா சார்? அந்த அந்த என்னைக்கு அந்த நாளோ அன்னைக்குள்ள வருஷம் மாசம் அது சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா அன்னைக்கு திதி என்ன கிழமை என்ன இது எல்லாத்துக்கும் வியூஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா டேட்டாக்கும் வியூஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா பதவி ஏற்றத இத்தனாம் தேதி இன்ன மாசம் இன்ன வருஷம் இன்ன கிழமை கிழமைக்கு அங்க வார்த்தை இல்ல இன்ன கிழமை இன்ன திதி இன்ன நட்சத்திரம் அந்த திதி நட்சத்திரம் எல்லாம் அதுல குறிப்பிடல அப்படின்னு சொல்லணுங்கிற மாதிரி தமிழ் சொல்லுது. ஆனா அப்படி அந்த அர்த்தத்தை எப்படி எடுக்க முடியும்னு தெரியல. அவ்வளவுதான் இதுக்கு. அடுத்தது இது வருது சாமி. காரண்யம் சேஷம் ஆயவிய யௌ நீவ என்று ஆறு வகை இருக்கிறது. அப்ப திருப்பி திருப்பி வருகிறத படிங்க. ஒரு மன்னன் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த வருடத்திற்கு ராஜ வருஷம் என்று பெயர். ஆட்சி பொறுப்பேற்ற வருடம் மாதம் வளர்பிறையா தேய்பிறையா என்ற விவரத்தோடு திதி கிழமை இவற்றுக்கு வியூஷ்டம் என்று பெயர். இந்த விவரங்களோடு கணக்கு பதிவீட்டில் விவரங்களை குறித்து கொள்ள வேண்டும். அது அவ்வளவு சரியான மொழிபெயர்ப்பா தெரியல எனக்கு. சரி, நமக்கு வாட்சதோட நம்ம திருப்திப்படுவோம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி இல்லை. பிரார்த்தனை. ஓம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம். ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஃ.
गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्। शुभमस्तु नित्यम्। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः। काले वर्षतु पर्जन्यः। पृथिवी सस्यशालिनी। पृथिवी सस्यशालिनी। देशोऽयं शोभरहितः। देशोऽयं शोभरहितः। ब्राह्मणाः सन्तु निर्भयाः। ब्राह्मणाः सन्तु निर्भयाः। सर्वे भवन्तु सुखिनः। सर्वे भवन्तु सुखिनः। सर्वे सन्तु निरामयाः। सर्वे सन्तु निरामयाः। सर्वे भद्राणि पश्यन्तु। सर्वे भद्राणि पश्यन्तु। मा कश्चित् दुःखभाग् भवेत्। मा कश्चित् दुःखभाग् भवेत्। हरि ॐ तत्सत्। हरिः ॐ तत्सत्। सर्वं ब्रह्मार्पणमस्तु। सर्वं ब्रह्मार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु। रेकॉर्डिंग निर्त्तिक्किरेन्।